என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கெல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மதுரையில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர் நாமும் வாழ்க. நன்றி, வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ பத்மபூஷன் விருது வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான பெருமை மிகு ஒரு தருணம். இந்த ஒரு தருணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க. ரொம்ப மனசார விஜயகாந்த் அவர்களை பற்றி உள்ளத்திலிருந்து மனம் திறந்து பல விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதாவது பத்மா அவார்ட்ஸில் சூப்பர் ஸ்டார் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வரலாறு வந்து இடம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவமே ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. என்னுடைய ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாமல் மதுரை மண்ணில் பிறந்த ஒரு உண்மையான மதுரை வீரன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் வந்து இல்லை இந்த நேரத்தில் அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. நான் வந்து ரொம்ப 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 அவரை மிஸ் பண்ணுறேன், என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப மனம் திறந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு சகோதரர்களாக தான் பழகியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஸ்டேஜில் பேசினாலும் சரி மற்ற எல்லாரையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார், சார் சார்னு தான் சொல்லுவார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவரை வந்து அட்ரஸ் பண்ணும்போது மட்டும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களே அப்படின்னு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு மேடையிலையும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அன்பு வச்சுருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே. அதுமாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் மேலே அப்படி ஒரு அன்பு வச்சுருக்கக்கூடியவர். விஜயகாந்த் அவர்கள் உடம்புல சரியில்லாமல் இருந்தப்போ கூட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டில் பார்க்கும்போது கூட அவருடைய கண்ணத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வருடி கொடுத்த அந்த காட்சி, அதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம வந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். உங்கள் ரெண்டு பேருமே நிச்சயமாக ரெண்டு காந்தங்கள். காந்த் காந்த்னு பேரில் மட்டும் வரல, உண்மையாகவே ரெண்டு பேருமே ரெண்டு காந்தங்கள்னு தான் சொல்லணும். நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலுமே எப்போதும் மக்களுடைய உள்ளங்கள்லேயும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. நான் அவ்வளோ செஞ்ச உதவிகள், அவருடைய நடிப்பை தாண்டி அவருடைய திறமைகளை தாண்டி அவர் செஞ்ச சேவைகள், இதெல்லாமே எப்போவுமே அவருடைய பெயரை வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பறைசாற்றி கொண்டே இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்களை பற்றி பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த நினைவலைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.